உங்கள் எதிர்கால கனவுகளை அடைய ஒரு சிறந்த வழிகாட்டி அலைஸ் ப்ளூ. அலைஸ் ப்ளூல இன்னைக்கே உங்க டிமாட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மிடையே பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். வணக்கம் சார். இன்றைக்கு திரு மோடி அவர்கள் காலை ஒரு 9 மணிக்கு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தார். நேற்றுக்கே நம்ம மக்களோட பேச போறார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். திரு மோடி அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கிறது உலகத்துக்கே நம்ம எடுத்துக்காட்டா அந்த ஊரடங்கு விஷயத்துல இருக்கோன்றாரு. அதே போல வருகிற April 5 ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு மேல வீடுகளில் எல்லோரும் வந்து ஒரு 9 நிமிடம் லைட் அணைச்சிட்டு விளக்குகளை ஏற்றுங்கள், அகல் விளக்குகள் போன்றவற்றை ஏற்றுங்கள், டார்ச் லைட், மொபைல் டார்ச் பயன்படுத்தி, இது போன்ற ஒரு சொல்லியிருக்கிறத எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல ஒண்ணும் இல்ல, அதாவது ஒரு 21 நாள் ஊரடங்கு அப்படிங்கறது 130 கோடி மக்கள் தொகை கொண்ட தேசத்துல ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை. இன்னும் வந்து அதை தொடுவதற்கு இன்னொரு 12 நாள் இருக்கு. இன்னைக்கு வந்து 10வது நாள். அப்படிங்கிறப்போ மக்கள் வந்து இதுக்குள்ளேயே அயற்சி அடைஞ்சிருவாங்க, அலுப்பு தட்டி அவங்கவுங்க வெளியில வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நோக்கம் வந்து அடிவிட்டு போகும். அப்போ அப்பப்போ அவர்கிட்ட பேசி ஒரு எமோஷனல் வேலை அவர்களை வந்து கட்டி வைக்கவும் அவர்களை ஒன்றுபடுத்தவுமான ஒரு தேவை ஒன்று இருக்கிறது. அதனால இது திரும்ப அந்த கொரோனாவுக்கு எதிரான போரில் இந்தியர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு எமோஷனல் வழி. ஆசுவாசப்படுத்துவதற்கான வழி மாதிரியே தெரியுது. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரையும் வந்து அவசியமே கிடையாது. நைட்டு எப்படியும் அவங்களே தூங்கத்தானே போறாங்க 9 மணிக்கு மேல, அதுவே ஆசுவாசம் தானே. ஒரு 9 நிமிஷத்துல விளக்கே திறந்தாலும் இவர்களுக்கு என்ன ஆசுவாசம்? இது வந்து எல்லாரும் ஒரே செயல்பாட்டுல இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இன்னொன்னு அவர் சொல்லியிருக்கிற நாள் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, எல்லாருமே இந்துக்கள் எத்தனை பேரும் வீட்டுல விளக்கேத்துற ஒரு நாள். அதே நேரத்துல வெள்ளிக்கிழமை என்பது இஸ்லாமியர்களுக்கும் ரொம்ப முக்கியம், கிறிஸ்தவர்களுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான நாள், புனித வெள்ளி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சோ இங்க இருக்கக்கூடிய சகல சமயத்தினருக்கும் ஒரு உகந்த ஒரு நாள்ல எல்லாரையும் ஒன்றுபடுத்துவதற்கான ஒரு உத்தியை அவர் வைக்கிறார். என்ன நிகழ்ந்துற போது சார், இந்த மாதிரி ஒரு செயல்பாடு பண்ணும் போது என்ன நிகழ்ந்துற போதுன்றதுதான் பலருடைய கேள்வியா இருக்கு. இயல்பாவே நல்ல கேள்வி. அதாவது என்ன நிகழணுமோ அதற்கான செயல்பாடுகளை மத்திய அரசு, மாநில அரசு, அதனுடைய சுகாதாரத்துறை, டாக்டர்கள், செவிலியர்கள் எல்லாருமே செய்து கொண்டிருக்கிறார். இது அத்தனையும் நேத்திக்கு கூட அவர் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸோட பேசியிருக்காரு. அது வந்து நிகழ்த்துவதற்கானது. அப்படி நிகழக்கூடிய விஷயத்துக்கு மக்களுடைய ஒத்துழைப்பை கொண்டு வருவதற்கான ஒரு ஒருங்கிணைப்பு தான் இது. மக்கள்கிட்ட வந்து ஒரு உணர்வு பூர்வமா ஒண்ணு வருதுல, ஒரு அவேர்னஸ் வருது. நாம வந்து ஒரு கொரோனா வைரஸ வென்றெடுக்கக்கூடிய போர்ல ஒரு முன்னிலையில இருக்கும், மற்ற நாடுகளுக்கு முன்னுதாரணமா இருக்கும், தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மன வைராக்கியத்தை தானே உருவாக்குறோம். இப்ப நீங்க பாக்கலாம், ஒரு நேஷனல் ஆந்தம் ஓடிட்டு இருக்கு, அந்த நேரத்துல வரப்பா எல்லாரும் நிக்கிறோம், முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெய்ஹிந்த்னு சொல்றோம், ராணுவ வீரர்கள் சல்யூட் அடிக்கிறாங்க. இப்ப நீங்க கேட்கற மாதிரியே ஒரு கேள்வியை கேட்கலாம், ராணுவ வீரர்கள் கையை உயர்த்தி நெத்திக்கு மேல வச்சு அப்படி சல்யூட் அடிக்கிறதுனால தேசத்தை காப்பாத்திட முடியுமா அப்படின்னு கேட்கலாம். அந்த கேள்வி எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவருடைய பேச்சு மக்களுக்கு அந்த நம்பிக்கையை நிச்சயமா கொடுக்கட்டும், அதுதான். ஆனா என்னன்னா, இதன் மூலமா எளிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு அறிவிப்புகளோ இல்ல ஏதாவது ஒரு கால அவகாசத்தை நீட்டிக்கிறதா, இல்ல இப்பயே இது இந்த 14 லாக்டவுன் இறுதி அப்படின்னு ஏதாவது ஒரு அறிவிப்பு இருக்கும், பிளஸ் வேற ஏதாவது ஒரு நலத்திட்ட மாதிரி சில விஷயங்கள் மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும், இந்தந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்தந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி ஏதாவது ஒரு வார்த்தைகள் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா அது ஏற்கனவே வந்து முதல்ல வந்து இந்த லாக்டவுன் நீடிக்கப்படாதுங்கிறத ஏற்கனவே மத்திய அரசு கேபினட் செக்ரட்டரி சொல்லிட்டு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள்லயே டாப் நம்பர் 1 அப்படிங்கிறது பிரீமியர் ஜாப் இன் இந்தியா அப்படிங்கிறது கேபினட் செக்ரட்டரி. அவர் வந்து கேபினட் ஒப்புதல் இல்லாம அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. சோ இந்த நீங்க கேட்டீங்க இல்லையா, இந்த இது நீட்டிக்கப்படுமா இல்லையா, அதுக்கான பதில ஏற்கனவே சொல்லப்பட்டாச்சு ஒரு விஷயம். அப்புறம் இந்த நலத்திட்ட உதவி அது இது இது வந்து இந்த என்டையர் லாக்டவுன் லிப்ட் ஆகிற டைட்ல அதுக்கு 2-3 நாளைக்கு மேல வரலாம். இப்ப வந்து இப்ப நலத்திட்ட உதவி என்ன செய்ய போறாங்க, ஏது செய்ய போறாங்க அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்து நிர்மலா சீதாராமன் 2 அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இஎம்ஐ வந்து இது பண்றது சம்பந்தமா RBI கவர்னர் வெளியிட்டாரு.
யார் யாரு அதுக்கு பொறுப்போ அதை வெளியிட்டுக்கிட்டே இருக்க போறாங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதே போல அனைத்து துறைகளையும் ஒன்றுபடுத்துவது அந்தந்த மாநில சீஃப் மினிஸ்டர்ஸோட ரெகுலரா பிரைம் மினிஸ்டர் கான்டாக்ட்ல இருக்க. நேற்று கூட சிஎம் கான்பரன்ஸ் எல்லாத்தையும் வீடியோ கான்பரன்ஸ் அது பேசிட்டு அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த தேசத்தின் தலைவராக இந்த மக்களை ஒருங்கிணைக்கிற ஒரு ஒர்க்னு ஒண்ணு இருக்கு. இதனுடைய பாதிப்பு அதிகமாயிருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா இல்ல நாம சரியா ஒரு உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும்னு மட்டும் சொல்லியிருக்காரே தவிர நம்ம கொரோனால இருந்து மீண்டு வந்திருக்கின்ற ஒரு வார்த்தையை கூட ஒரு ஏதாவது பதிவிட்டு இருந்தால் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து நாம வந்து மீண்டு வந்துட்டு இருக்கோம். அது உலக நாடுகளே பார்த்து வியக்கின்றன்னு சொன்னதுக்கு என்ன பொருள்? நாம வந்து மற்ற நாடுகளுக்கு முன்னுதாரணமா இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னா அதனுடைய பொருள் கொரோனாவெல்லாம் அதிகம் பாதிக்கப்பட்டோம்னா செயல்பாட்டு அளவில் சரியா இருக்கு உலக நாடுகளுக்கு நம்ம எக்ஸாம்பிளா இருக்கோம்ன்றாரு அவரு. ஆமா, அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம அது சிறப்பா செயல்பட்டிருக்கோம்னு அர்த்தம். இன்னொன்னு, நாம மீண்டு வந்திருக்கோமா, என்ன இருக்கு, எப்படி அப்படிங்கறத தினந்தோறும் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த மாநில செக்ரட்டரி டெய்லி சாயந்தரம் பிரஸ் பிரீஃபிங்ல இன்னைக்கு இத்தனை பேர் கொரோனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன ஏது, எல்லா டீடைல்ஸ் வரும். ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் பத்திரிகையில வந்து உலக நாடுகள்ல யார் யார் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்தியாவில எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மீண்டவர்கள் எத்தனை, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே பேப்பர்ல வருது. மாநிலத்தை சேர்ந்த அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், மாநில முதல்வர்கள் சொல்லுகிறார்கள். முறை பேசுறது அவர் மன் கி பாத்ல அடிக்கடி பேசும்போது கூட நாம தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு இதற்கான தாக்கம் இருந்ததுன்றதை விட இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் காலை 9 மணிக்கு பிரதமர் அவர்கள் பேசுகிறார்னு எல்லாரும் தொலைக்காட்சி முன் உட்கார்ந்தது. இன்னைக்கு மக்களை நம்பிக்கை அளிக்கக்கூடிய வார்த்தையை அவர் பேசவில்லைன்றதான் பலருடைய குற்றச்சாட்டு விமர்சனமா இருந்துட்டு இருக்குது. அப்படியா? நான் வந்து அப்பதான் அந்த பேச்ச சரியா கவனிக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களை நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதத்துல பேசினாதான் நாங்க இருக்கிறேன். ஏன்னா நாம வந்து உலக நாடுகளுக்கு முன்னுதாரணமா இருக்கோம். இந்த மாதிரி வந்து ஒரு கர்ஃபியூ அமல்படுத்தினா மற்ற எந்த நாடுகளுக்காட்டிலும் சிறப்பாக நாம் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னது உற்சாகம் அளிக்கக்கூடியது இல்லையா? இதுல இருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காரு பிரதமர் வந்து உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக. நாம வந்து உதாரணமா இருக்கோம் சொல்றாரு, முன்னுதாரணமா இருக்கோம் அப்படின்னா என்ன? நாம அந்த வெற்றி பாதையில முன்னணியில போயிட்டு இருக்கோம் தானங்க அர்த்தம். அத சொல்றப்ப இன்னும் உற்சாகப்படுத்தா இதுல வந்து இதுல ஒரு காம்பளசன் மூடுக்கு மக்கள் வந்துட கூடாது. அவங்க வந்து திரும்ப ஏன்னா இப்பவே வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அன்னைக்கு வந்தா 2 நாளைக்கு முன்னால திடீர்னு சம்பந்தமே இல்லாம பாடியில இருக்கக்கூடிய மேம்பாலத்துல ஏகப்பட்ட கூட்டம் திடீர்னு வந்துட்டு இருந்தா இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம். இந்த தப்லீக் ஜமாத்ல இருந்து வெளியில வர்றாங்க இன்ஃபார்ம் பண்ணாம. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து இது பண்ணல, நேற்றுக்கு வந்து 75 பேருக்கு புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 74 பேர் அந்த தப்லீக் ஜமாத்துல பங்கேற்று வருது. அதுக்கு முன்னால 117 பேர் எண்ணிக்கை கூடிச்சு, 117 பேர் தப்லீக் ஜமாத்துல பங்கேற்று வருது. இந்த மாதிரி எல்லாம் எல்லாருக்குமே சமூக கடமை இருக்குல்ல. நீங்க ஒரு அரசை எதிர்ப்பதாக நினைத்து கொண்டு சமூகத்துக்கு எதிரானவர்களாக மாறிடக்கூடாது இல்ல. அப்படிங்கிறப்போ எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு எமோஷனல் வேயத்தான பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல, தானாகவே முன்னு வந்து ஒரு 600 பேர் வந்து நேற்றுக்கு அரசோட அவங்க தனியா சாதனையா அத்தனை பேர் வந்து அதுக்கு எத்தனை பேரை கெஞ்சினாங்க. சுகாதாரத்துறை செயலர்ல இருந்த முதல்வர் வரைக்கும் கெஞ்சினாங்க. ஏன் கெஞ்சணும்? ஏன் அவரவர்களுக்கே கடமை கிடையாதா? அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டால் அப்படிப்பட்ட சந்தேகம் பரவத்தான் செய்யும். சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டபடி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். எதுக்கு கெஞ்சணும்?
இன்னமும் 100% அவங்க அத்தனை பேரும் வந்துடல, இன்னும் பாக்கி இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து மொத்தமா பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பான்மையானவர்கள் அந்த மீட்டிங் போயிட்டு வந்தவங்க தான். அந்த மீட்டிங் ஏன் நடத்தீங்கன்னு யாரும் கேட்கல. மீட்டிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒத்துழைப்பு தாருங்கன்னு ஒருத்தரும் கேட்டாங்க. அங்க அவங்களுக்கு வந்து சிகிச்சைக்கு போகக்கூடிய டாக்டர்ஸ் முகத்துல காரி எச்சில துப்புறாங்க. டெல்லியில வந்து அவங்களை தனிமைப்படுத்தி வச்சிருந்தா அந்த இடத்துல முழுக்க சுவருமாக கரை எல்லா இடத்துலயும் எச்சில் துப்பி இருக்காங்க. செவிலியர் மேல எச்சில் துப்புறாங்க, டாக்டர்ஸ் மேல எச்சில் துப்புறாங்க. அது பற்றிய வீடியோ பதிவுகள் இருக்கு. இப்ப இது எல்லாம் சரி, இது தவறுன்னு சொன்னால் வேண்டும் என்று குற்றம் சுமத்துறாங்களா? இது என்ன பார்வை? இல்ல சார், அது அந்த கொரோனா ஜிகாத்துன்னு ஒரு பேர் வச்சு இது ஏதோ பரப்புறாங்கன்னு சொன்னா யாரு வேணாலும் சார், கொரோனா ஜிகாத்துங்கிற பேரு நேற்று வரைக்கும் வரல. இல்ல இந்த ஆட்டிடியூடுக்கு அப்புறம் தானே வருது. நீங்க வெளியில வந்து நீங்களாவே அத்தனை பேரும் முன் வந்து சார் இந்த மாதிரி உங்களை செக் பண்ணிக்கிறேன்னு சொன்னா யாரு சார் சொல்ல போறேன்? டாக்டர் முகத்துல, டாக்டர் முகத்துல காரி சுத்தினா என்ன அர்த்தம்? அவர் வெளியில ஓடி வர்றாரு. அங்க இருக்கிற ஹிந்தி சேனல் ஒரு நிருபர் கேட்கிறாங்க, பெண் நிருபர், என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன்? அதுக்கு அவர் சொல்ற, தே ஆர் ஸ்பிட்டிங் ஆன் மை ஃபேஸ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இதை சாதாரண பாக்குறவ எப்படி புரிஞ்சுப்பான்? அப்படின்னா எச்சில் துப்புறது மூலமா கொரோனாவை பரப்புறதுக்கு முயற்சி பண்றாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. இந்த வார்த்தை அவர்களுடைய செயல்பாட்டில் இருந்து வருகிறது. வேணும்னு யாரும் சூட்டல, ஆசைப்பட்டு ஒண்ணு யாரும் செஞ்சிடல. என்ன மத்த எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கிட்ட யாத்தையா கேட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்காங்களா? எல்லாம் சூட்டா போகுது இல்ல. இவங்களுக்கு மட்டும் என்ன வந்தது? இல்ல, சமூகம் சார்ந்த ஒரு பிரிவினையை கொண்டு வராங்க, நோய்க்கு மதத்தை கொண்டு வராங்க. அவர்களுடைய செயல்பாடுகள் மூலம் அப்படி ஒரு நோக்கம் அவர்களே உருவாக்குகிறார்கள். அதான் நான் சொல்றேன், நீங்க ஒரு அரசை எதிர்க்கிறத நினைச்சிட்டு இன்னைக்கு சமூகத்தை எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி போச்சுன்னா நாளைக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய பிற சமயத்தவர்கள் கூட யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவர்கள் மேலும் தனிமைப்பட்டு விடுவார்கள். இவர்களுடைய அணுகுமுறையில மாற்றம் தேவை, இவருடைய ஆட்டிடியூட்ல மாற்றம் இருக்கணும். புரியுது சார் உங்களுடைய உணர்வு. எல்லாருடைய நம்ம இந்தியரா நம்ம ஒன்றிணைந்து இந்த கொரோனாவில இருந்து மீண்டு வரப்போறோம் சார், அந்த நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா அந்த நம்பிக்கையோட பயணிப்போம். இணைப்பில் வந்து தகவல் கொடுத்தமைக்கு நன்றி. இத்திருக்கோம்.